ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அண்டான் தான் மக்களே. அண்டான் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அண்டான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்க் மொபைல் போட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோம் யா. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அண்டான் தான் நான் புது மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிட்டு நான் வந்து இப்போ அண்டான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்க போகிறோம் இந்த கேம் பிளேயில். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேம் இல்லை, ஓப்பன் வேர்ல்டு கேம்ன்றதால இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போயிட்டு ஓப்பன் வேர்ல்டு கேம் தானே, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வெளியிலாம் எப்படி தான் இருக்குது, லைக் எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இருக்குது யா இது போகுது. தென் கம்ஃபர்ட் மோடுக்கு மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா இது பொறுமையாக போச்சுன்னு பார்த்தேன், பட் நம்ம நார்மலாக இருந்தது தான் ஸ்போர்ட் மோட் போல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்ஃபர்ட் மோடுக்கு மாற்றிருந்தோம், ஏன் இப்போ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோடுக்கே மாற்றிடுவோம் ஓகேவா மக்களே. ஸோ ஸ்போர்ட் மோடு போட்டால் தான் வந்து வேகமாக 100-120 அந்த ரேஞ்சில் போகுது ஓகேங்களா. ஸோ பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே போகுது. ஸோ இது என்ன இடம் யா, சாரி இடிச்சிட்டேன் யா. இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் டெத் போட்டிருப்போம், வாக்கிங் டெத்தில் ஒரு சில பிளேசஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கேம் பார்த்தீங்கன்னா. பட் ரொம்ப நல்லாவே இருக்குது மக்களே, இது எப்படி சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது, லைக் ஜாம்பி மோடு தானே. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி லைக் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி ரெட்வுட்ஸ்க்கு வந்தாச்சு, நம்ம ரெட்வுட் அவுட் போஸ்ட்டுக்கு. அவுட் போஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் யா. இங்கே நான் எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ரிஃபைன் சிடார் பார்க்கு பேக் சீடு அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை எங்கே போய் கலெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒழுங்காகவே தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தேன், இங்கே ரிஃபைனிங் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். அண்ட் யா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரொம்ப நாளாக கேம் இல்லையாதுல்ல, அதனால் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கொஞ்சம் ரிவார்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கேவே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் ஓகேவா மக்களே. எங்கே தான் அந்த ரிஃபைனிங் பண்ணுற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேடிட்டுருந்தேன் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம ஸ்டார்டிங் கேம் பிளேயில் பார்த்துருப்போம் தெரியுங்களா. ஸோ ரேவன் செல்டர் வரும்போது இந்த இடத்துல ரேவன் இடத்துக்கு வரும்போது இது ஒரு நினைவிடமாக இருந்துச்சு தெரியுங்களா மக்களே. ஸோ அதாவது இங்கே இறந்து போனவங்களோட நினைவிடம் தான் இது, இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து நம்மளை இங்கே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது யா ஓ ஓகேங்களா. கேபினட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க, ரெண்டு தொப்பி ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ மேலே போய் ஏதாவது இருக்கா பார்ப்போம் யா. பெட்ரூம் ஏன் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏ மக்களே இங்கே படுத்துலாம் தூங்க முடியும். நான் டிராகன் ராஜான்னு ஒரு கேம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, ஸோ அந்த கேமும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருக்கும், லைக் ஸ்லீப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அந்த கேம் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோரோவர் ஒரு லைக் கேம் மாதிரியே இருக்கா, பட் அந்த டிராகன் ராஜான்ற கேம் பார்த்தீங்கன்னா லைக் அனிமே ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அனிமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ பார்த்திங்களா வந்து வேறு லெவலில் இருக்குது அனிமேஷனு, லைக் ஸ்க்ரீனை மூடிட்டு போடாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, அந்த டிராகன் ராஜா பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் அனிமே ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த கேம் பிளேவே, பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா மக்களே. ஸோ இங்கே ஏதோ டைரி இருக்குது அதை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் படிக்கணும், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் படிக்கிறதுக்கெலாம் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ யா இன்ட்ராக்ட் பண்ண முடியுதா, இல்லை இல்லை ஓகேவா. ஸோ வாங்க வெளில போயிடுவோம். ஸோ இது எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் யார், இந்த தெரசான்ட் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ பீவேர் ஆஃப் பியர்ஸ் ஓகேங்களா. ஸோ யா என்னது ஓகே, ஓ கரடிலாம் இருக்குது போல இருக்குது ஓகேவா மக்களே. ஸோ இது ஓப்பன் வேர்ல்டு கேம்ங்கிறத இதில் நிரூபிக்கிறானுங்க. ஸோ அனிமல்ஸும் இருக்குது மக்களே, லைக் GTA 5 வர மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது உண்மையாக இல்லையாங்கிறத போய் நம்ம போய் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஓகே, ஒரு கரடியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்கிறா, பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியுது கரடியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு நல்லா சொல்லிடுறான், போகிறது நம்ம தானே மக்களே. ஸோ என்ன தான் இருந்தாலும் சரி போவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இடிச்சிட்டேன், கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஷட்டர் ஆகுது ஓகேங்களா, லேக் ஆகுது, பட் அதெல்லாம் மறந்துடுங்க ஐயா. ஏய் மக்களே வா, ஸோ பியர்ஸ்லாம் உண்மையிலே இருக்குது மக்களே, உண்மையாலே கரடியெல்லாம் இருக்குது, லைக் ஐயோ ஃபாலோ பண்ணிட்டே வருது மக்களே. ஸோ ஏன் ரொம்ப நல்லாயிருக்கு, லைக் இன்ட்ராக்டிவாக போகும்னு நினச்சேன், பட் இந்தளவு பியர்லாம் வருது உண்மையாலே இருக்குது மக்களே. ஸோ தெரியாமல் டிரைவே கொடுத்துட்டானே, டக்குன்னு உள்ளார ஓடுறா தம்பி, லைக் துரத்திட்டே வருதுங்க, நம்மளை கடிச்சு இன்னைக்கு ஒரு வழியாக்காமல் விடாது போல இருக்குது யா. கிட்டவா உள்ளாரவா உள்ளாரவா, லைக் நோ ஓகேங்களா. ஸோ இந்த ஷெல்டரோட என்ட்ரன்ஸ் வெளிலாம் அது வருது, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. லைக் இங்கேருந்தே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்த்தேன், பட் செட் ஆகலை.
ஓகேங்களா. ஸோ என்னது தண்டர் ஸ்ட்ராம் ஏரியா ஓகேங்களா, மழை பெய்யுது புயல் அடிக்க போகுதுன்னு சொல்லி பயமுறுத்துறானுங்க. என்னதான் இருந்தாலும் புயலையே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் போட்டவனுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐக்கியா இந்த பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் போல இருக்கு மக்களே. யா கரடி வருது, ஓகே மின்னல் அடித்து தான் செத்துடுச்சா, ஐ டோன்ட் நோ. அந்த கரடி செத்து போயிடுச்சு பார்த்தீங்களா, ஸோ அது எப்படி செத்துச்சுன்னு தெரில, இதையும் போட்டு தள்ளிடுவோம். யா அந்த கரடி எப்படி செத்துச்சுன்னு தெரில மக்களே, அது மின்னல் அடித்து செத்துச்சா என்ன ஆச்சுன்னு தெரில ஓகேங்களா. நான் இந்த பீரை மட்டும்தான் சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரசாக்கிட்டே போயிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்கணுமா, சரி போய் தெரசாக்கிட்டே கொடுத்துருவோம். யா விடிஞ்சிருச்சு ஓகேங்களா, டே நைட் சைக்கிள் சூப்பராக இருக்குது இந்த கேமில், லைக் டக்குன்னு வந்து டே ஆகிடுச்சு ஓகேங்களா. பட் அந்த நைட் டு டே அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்குது. யா கேலரி, ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்குது போல இருக்குது மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பியரு, ரெயின்டியரு, உல்ஃபுலாம் இருக்குது ஓகேங்களா. ஏ நிறையா இருக்குது போல இருக்கேப்பா, நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மிஷினில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்வுடோட அவுட் போஸ்ட் சிக்னல் டவருக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ போவோமா தலைவா, வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகிறதே ஒரு கெத்து தான் மக்களே ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து போவோம். இது போகிறதுக்கே லைக் அந்த ஃபீல் இருக்குல்ல, ஓட்டுற ஃபீலு அது வேறு லெவலில் இருக்குது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போனால் தான் வந்து நார்மலான ரூல்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம ரோடுலாம் கிடையாது. போயிட்டு டர்ட் பைக் ரேஸ் மாதிரி தான், எங்கேயாவது ஏற்றி ஏற்றி அங்கே இங்கே ஓட்டு. ஸோ பறக்க விட வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா அவுட் போஸ்ட் டவர் கிட்டே வந்த சின்னாடு ஐயோ ஒரு ஏரி வேறு இருக்குது. ஸோ பிரிட்ஜிலே போயிடுவோம். இந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் மக்களே ஆகணும். எங்கேயாவது தண்ணியில் விட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ யா கிட்ட வந்தாச்சு, இன்னும் வந்து 100 meters தான். ஏ மரமே, ஸோ ஓகே தம்பி யாரா நீ குறுக்கில் வந்து நிற்கிற, ஸோ இவங்கிட்ட தான் போனோமா, ஓகே மேலே ஏறுவோம். யா என்ன இது, ஓகே டாக் டு ஓட். ஸோ ஓகே இதோ இவங்கிட்ட தான் பேசணுமா, ஸோ ஓகே என்னோட மண்டையா, ஸோ ஓகே ஏண்டா இதை தான் நான் முதல்ல போனேன்ல. ஸோ இப்போ டவர் மேலே ஏறணுமா, ஸோ டவர் மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இவங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும் போல். ஸோ யா ஏறுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 24 meters இருக்குது. பட் யா மக்களே இது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது வாக்கிங் டெத் சீசன் 1 தான் ஞாபகம் வருது. ஸோ வாக்கிங் டெத் சீசன் 1 அகைன் விளையாடுவோமா ஓகேங்களா. ஸோ அப்போ லைவில் போட்டது வந்து கிளாரிட்டி அவ்வளோவா இருந்திருக்காது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சிக்னல் டவரை வந்து ரிப்பேர் பண்ணணும். ஏன் அந்த வாக்கிங் டெத் போட்டது வந்து கிளியராக இருந்திருக்காது எனக்கு கண்டிப்பாக தெரியுது மக்களே. ஸோ திருப்பியும் நம்ம வந்து வாக்கிங் டெத் போடுவோமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆர்க் மொபைல் கண்டினியூ பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து லைக் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வெளியிலேருந்து கூட டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆனாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் விளையாடுற மாதிரி வரும் ஆர்க் மொபைலு. ஸோ அப்படி ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகேனா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்க் மொபைலே போடுவோம். இல்லை புது புதுசாக கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அண்டான், டிராகன் ராஜா, இன்னும் ஒரு சில கேம்ஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பிசி கேம்ஸ் ஏதாவது வேணாலும் சொல்லுங்கள். நான் GTA 5 போட பார்க்குறேன். அது ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஏன் ஃபைனலி நான் வந்து எப்படியாவது முயற்சி பண்ணி போட்டுறேன் GTA 5 ஓகேங்களா. ஸோ GTA 5 மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து லைக் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மிஷின்ஸாக இருக்குது. ஸோ அப்க்ரேட் பண்ணியாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்க்ரேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கீழே இறங்க சொல்கிறாங்க, நான் இறங்குவேனா ஜம்ப் பண்ணுறா தம்பி, போடா தம்பி ஓகேவா, ஹெல்த் அவ்வளோ கம்மியாகல. ஸோ இங்கேருந்து குதிச்சு அவ்வளோதான் மக்களே, போட்டு தள்ளிவிடுவானுங்க நம்மளை. ஸோ கீழே பொறுமையாகவே இறங்கும் ஓகேவா, ஸ்லைட் பண்ணிட்டே இறங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட போய் பேச சொல்கிறாங்க, இந்தாடா தம்பி ரிப்பேர் பண்ணிட்டேன் ஓகே. யா மக்களே, ஸோ ஆர்க் மொபைலில் வர மாதிரி இப்போ ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுக்குலாம் எப்படி எப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரானுங்க. ஸோ அனிமல்ஸை கொண்டா அந்த மீட்டு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அதுலேருந்து ரா மெட்டீரியல் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கலாம் போல். அண்ட் யா கிட்ட போய் கத்தியால் அடித்தா ஒன்றும் ஆகலை, பட் அந்த ஒரு சில ட்ரீ கிட்ட போகும்போது அந்த ஆக்ஸ் சிம்பிள் காட்டுதில்லை. ஸோ அந்த ஆக்ஸ் சிம்பிளை வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வுட்ஸ் கிடைக்குது. ஸோ யா ஆனால் அது பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் வந்து அந்த வுட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. பட் ஒரு சில மரத்தில் மட்டும்தான் வுட் கலெக்ட் பண்ண முடியுது. தென் யா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது ஓகேங்களா, நம்ம ஸ்டோன்னே வச்சுக்கோம், அதுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு பிக்காக்ஸ் சிம்பிள் காட்டுது. யா பிக்காக்ஸ் சிம்பிளை வச்சு நம்ம ஸ்டோனும் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமலோட ஹைடு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா மக்களே. ஸோ ஹைடு நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஆர்க் மொபைல் விளையாடுறோம் எங்கே கிட்டேயே வாடா தம்பி ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பேன், அந்த மாதிரி தான் மக்களே இருக்குது. ஸோ இது இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பியர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கரடி மண்டையின மாதிரி யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்ருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டு இருந்துச்சு மக்களே, அழகாக இருந்துச்சு. பட் போட்டு தள்ளிட்டேன், பாவமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேம்லே போகும் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மான்லாம், அதை போட்டு தள்ளக்கூடாதுன்னு நினச்சேன். பட்
என்ன பண்ணுறது, நம்மளுக்கு மிஷின் இருக்கே அதனால் வந்து போட்டு தள்ளினா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹைடு கிடைக்கும். ஸோ இன்னொரு மான் இருந்துச்சு, அதையும் போட்டு தள்ளியாச்சு. ரெண்டு ஹைடாக கலெக்ட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காமன் ஃப்ளாக்ஸு, காமன் ஃப்ளாக் சீடுன்னு ஒன்று இருக்குல்ல, இது எப்படா கலெக்ட் பண்ணுறது என்னடா அதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக, ஓகேங்களா? நான் என்னென்னவோ தேடி பார்த்தேங்க, இன்வென்ட்ரியில் போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், பட் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு காட்டன் இருக்குல்ல, காட்டன் பிளான்ட்டோட சீடு தான் நம்ம வந்து எடுக்க சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது நான் ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி வேறு வருதுன்னு சொல்லிட்டானுங்கள, நைட் ஆக போகுது, ஜாம்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, தேடிட்டே இருக்கிறப்போ வந்துச்சா. ஸோ இதுதான் மக்களே, அந்த காட்டன் பிளான்ட்லேருந்து நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு காமன் ஃப்ளாக்ஸ் சீடு அப்புறம் வந்து காமன் ஃப்ளாக்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ அது நீங்கள் தேடி போனோன்னா வந்து அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதா, ஓகேங்களா? லீஃப் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு காமன் ஃப்ளாக்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்தாலே போதும். இங்கே ஒரு மான் இருக்குது, ஸோ அதை நம்ம வெட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம் தான் கொள்றது, இருட்டாயிடுச்சு, மேலே ஓடிட்டேன்ல, அந்தமாரி ஏறலான்னு பார்த்தேன், பட் யா மிஷின் இருக்குது, அதை முடிச்சுட்டு டக்குன்னு போவோம், வீரமே ஜெயம் சொல்லிட்டு நம்ம வந்து இறங்கி மிஷினில் வேலையை ஆரம்பிப்போம். நான் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தேன் மக்களே. ஸோ அது எங்கே தான் வச்சுருக்கானுங்க அந்த காமன் ஃப்ளாக்ஸை, கிட்டே வைங்களேண்டா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யா ரொம்ப நேரமாக ஹங்கிரி ஹங்கிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கேன் எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ யா காமன் ஃப்ளாக்ஸை தேடி நம்மளோட பயணத்தை தொடருவோம். ஸோ ரொம்ப தூரம் கழித்து ரொம்ப நேரம் வந்து இந்த மான்ல இருந்துச்சு. ஸோ இதை ஒன்று போட்டு தள்ளிட்டு உரமா போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு இன்னொரு காட்டன் ஃப்ளாக்ஸ் கிடைச்சி விட்டது மக்களே. யா காட்டன் ஃப்ளாக்ஸை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பி வேறு வருதுலாம் போட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்டீடு போனோமாம்மா. ஹோம் ஸ்டீடுனா நம்மளோட அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டுக்கு போயிருப்போம்ல, லைக் அந்த செரியை பார்க்க. ஸோ யா அந்த பிளேஸ் தான் மக்களே. ஸோ ஏய் மக்களே, என்னடா அது, பேய் என்னங்க அது, பேய் மாரி ஏதோ ஒன்று வருது, ஆஹா என்னது இது, காட்டு பண்ணியா என்னன்னே தெரிலங்க, பேய் மாரி வந்து ஏதோ முட்டுச்சு, லைக் யா அது என்னன்னே தெரில மக்கள், டே ஜாம்பி நீ வேற உரமா போடா என்னங்க இது, அந்த மாதிரி தான் இருக்குது மக்களே. ஸோ எதுதோ வருது, பட் யா ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஹோம் ஸ்டேடுனா நம்மளோட வீடு தான் நினைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஓப்பன் வந்து உள்ளார போயாச்சு. ஸோ இங்கே போகக்கூடாதா? ஸோ ஓகே, அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் உள்ளார வரணும் போல், அதையே போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? யா நான் விட்றா தம்பி, ஹோம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு அப்கிரேட் பண்ணியாச்சு, ஓகேவா மக்களே? நம்மளோட வீடை பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளார போய் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். யா இங்கேருந்து நம்மளோட லாக்கர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த லாக்கரை வந்து எங்கேயாவது பில்ட் பண்ணணுமே. ஸோ இன்வென்ட்ரியில் போய் நான் பார்த்தேன் லாக்கர் இருக்கான்னு சொல்லிட்டு, லாக்கர் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கேம் பிளேலே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் தெரியுமா, எப்படி லாக்கரை பிளேஸ் பண்ணுறது, எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு தேடிட்டுருந்தேன். ஸோ இப்போ அந்த சென்டரில் ஒரு ஹேமர் சிம்பிள் இருந்துச்சுல, ஸோ அதான் மக்களை பிளேஸ் பண்ணுறது, அதான் பில் பண்ணுறது, அது அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். யா பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப் லாக்கர் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதையும் பிளேஸ் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே நம்மளோட பெட்ரூமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கான், யார் ராணி அலெக்சி, ஓகேங்களா? ஸோ பேசுறதெல்லாம் கேட்க டைம் இல்லை, அப்படியே உரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ரா மெட்டீரியல், ஓகேங்களா? ரா மெட்டீரியல் ஒர்க் பெஞ்சை வந்து பில்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன் ரா மெட்டீரியல் ஒர்க் பெஞ்சு, நான் இருக்கு மக்களே ரா மெட்டீரியல் ஒர்க் பெஞ்சு, அதை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிவிடுவோம், பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரிஃபைன் பண்ணுறதுக்கு தான் மக்களே இந்த ரா மெட்டீரியல் ஒர்க் பெஞ்ச் யூஸ் ஆகுது, ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்ம வந்து ரா மெட்டீரியல்லாம் உள்ளார போட்டோன்னா அதை ரிஃபைன் பண்ணி நம்மளுக்கு தரும், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு மிஷின் பார்த்துட்டு இருந்தேன்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த வீடியோவில், ஸ்டார்டிங்கில் ஒரு மிஷின் சொல்லியிருப்பேன்ல, ரிஃபைன் பண்ணுறது எங்கடா போய் பண்ணுறது, எங்கடா போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெட்வுட்ஸ் போயிருப்பேன்ல. ஸோ அந்த மிஷினோட கண்டினியூவேஷன் மாரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பட் இது எனக்கு என்னன்னே தெரில ஃபஸ்ட்டு, இது இப்படி தான் வருமா அப்படின்னு தெரியலை, பட் கண்டினியூவேஷன் நல்லா இருக்குல்ல. நான் ப்ளே பண்ணிட்டுருக்கிறப்ப தான் நானே இதை கண்டுபிடிச்சேன். யா காமன் ஃப்ளாக் சீடை வந்து போட்டுருவோம். யா காமன் ஃப்ளாக்ஸ் சீடு மீன்ஸ் இதுலையா ரிஃபைனிங்க்கு. ஸோ காமன் ஃப்ளாக்ஸ் இங்கே போடணும், ஓகேவா? ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணியாச்சு. யா அந்த மிஷின் முடிஞ்சாச்சு மக்களே. ஸோ HK416 அசல் ரைஃபிள் வந்து நம்ம பில் பண்ணணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே அண்டான் போடுவோமா, டிராகன் ராஜா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமான்னு நீங்கள் சொல்லுங்கள். டிராகன் ராஜாவில் நான் நிறைய லெவல் போயிட்டேன், ஸோ அதனால் வந்து லைக் ஸ்டார்டிங்லேருந்து போடுற மாதிரி வராது, அது நான் வந்து நிறைய லெவல் முடிச்சிட்டேன். இங்கே ஒரு வால் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் யா போய் வால் ரெடி பண்ணிட்டு வந்துடும். ஸோ டிராகன் ராஜா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய லெவல் போயிட்டேன், ஓகேவா? அரௌண்ட் ஒரு 68 லெவல் கிட்டே வந்திருப்பேன் டிராகன் ராஜாவில். யா ஒரு வால் பில் பண்ணுவோம் மக்களே. ஸோ யா
ஒன்று ரெண்டு மூணு மூணு ஃபஸ்ட்டு பில் பண்ணுவோம், தென் மூணு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நாலு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக செவன் வால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. என்னடா அடி, ஆஹா ஃப்ளோர் ரெடி பண்ணிட்டேங்க, வால் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஃப்ளோர் ரெடி பண்ணிட்டேங்க. பட் எதுக்கும் இது தேவைப்படும்ல ஓகேங்களா. ஸோ ஃப்ளோரும் நம்மளுக்கு தேவைப்பட போகுது ஃப்யூச்சரில், அதனால அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ரெடி பண்ணிப்போம், ஒரு நாலு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாலு வால் ரெடி பண்ணியாச்சு, தென் அகெயின் ஒரு எட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வால் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு வாலையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் மக்களே. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணுறது தான் முதல் வேலை. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நம்ம ரூமை. ஏன் மொட்டை மாடி போவோமே, மொட்டை மாடி போயிட்டு அங்கே கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விடுவோம். ஏன் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா. ஸோ நாலு ஓகே, நாலு வச்சாச்சு, அஞ்சு இங்கே ஒன்று ஆறு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் போகணும். நம்ம ஆர்க் மொபைலில் வர மாதிரி இங்கேயும் விண்டோஸ் ரெடி பண்ணலான்ட்டு தான் நான் இந்த கேப்லாம் விட்டு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஃப்ளோரில் இருந்துச்சு இல்லை. ஸோ அந்த ஃப்ளோரை வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரையும் பில் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஃபைனல் ஃப்ளோரு ஓகேங்களா. ஸோ இருக்கிற வால் எல்லாம் பில் பண்ணிவிடுவோம். இங்கெல்லாம் ஜன்னல் வைக்கலான்னு பார்த்தேன், நான் விண்டோஸ் வைக்கலான்னு பார்த்தேன். அண்ட் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு மக்களே ஓகேங்களா. அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், லைக் இந்த விண்டோஸ்லாம் வந்து ஆர்க் மொபைலில் வர மாதிரி பெருசாலாம் வராது போல் இருக்குது, அந்த கிளாஸ் டோர் மாதிரி அதெல்லாம் நம்ம வைக்க முடியாது போல இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக ஒரு விண்டோஸ் வரும் பார்த்தீங்களா ஆர்க் மொபைலில், ஸோ அந்த விண்டோஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன் நம்ம ஒர்க் பெஞ்சில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் லைக் வால்ஸு விண்டோஸ்லாம் ரெடி பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ சிங்கிள் பெயின் விண்டோன்னு இருக்குல்ல இங்கே, ஸோ இதுதான் மக்களே அந்த விண்டோ. இதை எப்படி ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்கள். லைக் இன்னும் கொஞ்சம் வால்ஸ் ரெடி பண்ணிப்போம் ஓகேங்களா. ஸோ ஹை வால்ஸ் வந்து ஒரு மூணு ரெடி பண்ணியாச்சு. மூணு ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஃபுல்லாக பில் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் பெஞ்சை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிடலான்னு பார்த்தேன். லைக் விண்டோஸ் பார்த்திங்களா இங்கே செட் ஆகுதா, லைக் கரெக்டாக வச்சோன்னா குட்டி கேப் மாதிரி தான் தெரியும். ஸோ அனதர் வாலை செட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே ஒரு வால் வச்சுருவோம் மக்களே. ஸோ நம்ம ஒர்க் பெஞ்ச் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக இங்கே வச்சாச்சு. தென் இந்த ஒர்க் பெஞ்சையும் வந்து மூவ் பண்ணிவிடுவோமே ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் மூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளார வச்சிட்டேன். இந்த மூவ் பண்ணுறது இந்த லைக் இந்த ஃபுல் எப்படி சொல்லுது மக்களே, இந்த கேம் பிளேவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பழைய கேமை ஞாபகப்படுத்துது, வாக்கிங் டெத் இல்லாமல் லாஸ்ட் டே ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2D கேம் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த கேம் நீங்கள் எத்தனை பேர் விளையாடி இருப்பீங்கன்னு தெரில, யார் யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் வரீங்க, ஸோ நிறைய வியூஸ் வேறு போகுது, வேறு லெவலில் இருக்குது. இது எனக்கு எப்படி வருதுன்னு தெரில, பட் ஆர்க் மொபைலை நீங்கள் சர்ச் பண்ணி தான் வருதுன்றது கண்டிப்பாக தெரியுது ஓகேங்களா. ஸோ ஆர்க் மொபைலே கண்டினியூ பண்ணுவோமா இல்லை புது புது கேம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வால் கட்டி நம்மளோட ஃபுல் இடத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுவே ஓகே. யா ஒரு விண்டோ மட்டும் வச்சுட்டு போயிடுவோம், மேலே போயிட்டு மேலே இருக்க கொஞ்சம் இதுவாக கன்ஸ்ட்ரக்ஷனை முடிப்போம். யா மக்களே யா இங்கே ஒரு விண்டோ வச்சிடலாம். அண்ட் யா ஃபைனலி இங்கே ஒரு ஹை வால். ஸோ ஃபைனலி ஓகேங்களா. ஸோ விண்டோ நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வுட்டுலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நான் வந்து கேதர் பண்ணி ஏதாவது புதுசாக கட்டலாமான்னு பார்த்தேன். பட் இந்த வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவல் 4 வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்குமா. இந்த கிராஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியுது. லைக் நான் சொன்னல அந்த லாஸ்ட் டே ஆன் தி எர்த் அந்த கேமோட நல்ல ஒரு சில 3D வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மீட்லாம் குக் பண்ணிவிடுவோம். ஏன் மக்கள் ஏதோ நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், வேறு எந்த கேம் போடலான்னு சொல்லுங்கள். ஆர்க் மொபைல் கண்டினியூ பண்ணலான்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் குட் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.